புனிதா நாளைக்கு காலேஜ் போய் சேர்ந்துடலாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட எது நல்ல காலேஜ்னு கேட்டு வச்சிருக்கேம்மா அவரு ஒரு காலேஜ் சொல்லிருக்காரு நம்ம நாளைக்கே போய் சேர்ந்துருவோம் சரியா நீ ஒன்னும் கவலைப்படாம தூங்குமா இப்போ நிஜமாதான் சொல்றீல்ல கண்டிப்பா நாளைக்கு சேர்த்துட புரியல இப்ப உண்மையாப்ப ஆமாம்மா அப்பாவாங்கிட்ட பொய் சொல்லுவேன்னா நெசமாவே கேட்டு வச்சிருக்கேன்

ஆமா அனிதா அதை யோசிச்சு பார்த்தேன் சரி நம்ம அவங்க அவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாது நமக்கு என்ன தோணுது அதுதான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பா ரொம்ப தேங்க்ஸ் பா இதுக்கெல்லாம் பிள்ளை தேங்க்ஸ் சொல்லலாமா இப்போ என்ன அப்பா பிள்ளை இதை பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆமா பேசிட்டு தான் இருக்கோம் நீ ஏன் இப்போ முந்து வந்து மூக்க நுழைக்கிற ஏன் எனக்கு என்ன எதுன்னு தெரியக்கூடாதா நீ தெரிஞ்சு என்ன பண்ண போறப்போ என்னங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்கறீங்க என் பிள்ளை நாளைக்கு காலேஜில போய் சேக்க போறேன் அத பத்தி பேசிட்டு இருக்கேன் ஆமாங்க நானே உங்க கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் பாவம் அவ நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை மேல நம்மளே நம்பிக்கை வைக்கலனா யாருங்க அப்பா அத பத்தி உங்க கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் நீங்களே நல்ல முடிவா அத எடுத்துப்பீங்க போல யாரு நீ என்ன நான் நான் சொல்ல மாட்டேன் அப்பா நீ தான் ஊர்ல அவங்க சொல்றாக இவங்க சொல்றாக உங்க அம்மா சொல்றாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே நீ எப்படி சொல்லுவ ஏங்க அவங்க சொன்னாலும் கேக்குறவங்க தான் நானும் கொஞ்சம் யோசிச்சு பாப்போம்ல ஓ யோசிச்சு இப்பதான் சொல்றியோ நானும் சத்த நேரத்துல உன் பேச்ச கேட்க போனே பாத்துக்க ஆமா எங்க ஏன் பேச்ச கேட்டிய அப்பா அம்மா கொஞ்சம் சந்தேகம் இருக்குறீங்களா நல்ல செய்தி கிடைக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அதை காலி பண்ணிராதீங்க இல்லம்மா இல்லம்மா புள்ள நீ வந்து பேசவுமே பயப்படுதுடி மறுபடியும் உன் வேலையை ஆரம்பிச்சிருவேன்னு

என்னம்மா புதுசா இதையெல்லாம் எடுத்து கொடுத்தீயான வேற சொல்லி காமிச்சிட்டியா adipavi நான் சொல்லி காமிக்கல நீ சொன்னதுக்காகச் சொன்னே உடனே சொல்லி காமி பம்பம்மா நீ வேற சேலையெல்லாம் கட்டவே வேணாயே இதே சேலையோட வந்தாவே போதும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்ல ஏக்க போங்க இது சேன என்ன அப்படி குறுகுறது பாக்கறியா நீ என்ன வார்த்தை சொல்லிப்ட்ட அத நினைச்சுதே சரி அந்த சாடுங்க வந்த உடனே நேரா மகால்ட்ட வந்து சொல்லி கிடிட்டியா

அம்மாச்சி எப்படி இருக்கீங்க? ஏலே, இளைய பேராண்டி வாடா வா வா வா. எப்பரா? சொல்லாம கொላமா வந்துட்டே. அம்மாச்சிக்கு ஒரு போன் அடிக்கல. உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் ஏன் அம்மாச்சி? நானே மாமா கிட்ட எப்படி தப்பிக்க போறனோ தெரியல. இதுல வேற எங்க அம்மாவையும் கூட்டிட்டு வர சொல்றீங்களா? ஐயோ அது வேற பயமா இருக்குடா. மாமங்காரوني பார்த்தானே என்ன பண்ணுவானோ தெரியல. ஏன்டா ஏர்க்கனவே அந்த வேலைய பண்ணி வச்ச. எல்லாம் என்னால தான். நீ இனே சொல்றியா? தெரியல சத்தம் போடாத சத்தம் போடாத. ஆமா மாமா எதாவது என்ன ஏதாவது பேசனாரோ iyeti. ஒன்னே தான் சொல்லிடுப்பேன் கண்டிப்பா. அம்மாச்சி நீ கொடுத்த ஐடியா நாள் தான் நான் இங்க வந்து பொண்ணு பாக்க அப்படின்னு மாமா கிட்ட சொல்லிடுவே அம்மாச்சி அப்புறம் மாமா வீட்டுல நான் இருக்க முடியாதுடா இங்க வா வந்து உட்காரு பா பாப்போம் அவ வந்து என்ன பண்ணுவானே எனக்கே பயமா இருக்கு அம்மாச்சி ஐயோ வந்துட்டானே என்ன பண்ண போறானு தெரியலையே நீ எதுக்குடா இங்க வந்த நீ எதுக்கு இப்ப இங்க வந்த மாமா மாமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் மாமா மாமாவா யார மாமான்னு கூப்பிடுற எதுக்குடா அப்ப மாமான்னு கூப்பிடுற நான் நல்ல விஷயத்துக்காண்டி போகலான்னு கிளம்பி வந்தேன். ஓ மூஞ்சிர முழிக்கிற மாதிரி ஆயிருச்சு. டேய், உன் அக்கா பேசாத. நீ முதல்ல வாய் முடிட்டு பேசாம உட்கார்ந்துரு சொல்லிட்டேன் ஒன்னால தான் இவ்ளோ பிரச்சனium பாத்துக. உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? வராதன்னால சொல்லிட்டு வந்தேன். இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிற? மாமா என்ன மாமாங்கறது கோவத்துல வந்தீங்க. உங்க மன்னிப்பு மணிப்பு தான் மாமா வந்தேன். மன்னிப்பா

ஓ அந்த ராஜேஸ்வரி வேலையா நல்ல வேலை ரூட்ட மாத்திட்டான் அப்பா என்னது என்னம்மா என்னது சொல்ல இவர் ஏன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு எவ்வளவு பெரிய பிராடு பிராடு பையதா என்ன பண்றது அக்கா மாயனா போய் தொலைச்சிட்டானே அடிச்சா வரட்ட முடியும் இதுவே அடிச்சு வரட்டனா எங்க பாரு உட்காந்துருக்கு அப்பா அப்பத்தா அது நீலி கண்ணீரை விட்டு நடிச்சிரும் அப்புறம் நம்ம அது கண்ணீர் விட்டாலே தாங்காது

நேரத்தை கடத்திட்டு இருக்கீங்க நானே நல்ல விஷயத்துக்கு நல்ல முடிவோட போலாம் நினைச்சிட்டு இவரை பார்த்ததும் அப்படியே மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா உனக்கு மட்டும் ஆகலம்மா எனக்கும் தான் ஆயிருக்கு நேரம் கிளம்பி போயிருப்போம் இவன் மூஞ்சில முழிக்காம என்னம்மா நான் பெரிய தப்பு பண்ணி போட்டேன் இதை பெரிய தப்பு பண்ண மாதிரி என்ன இவ்வளவு தூரமா பேசுறீங்க ஃப்ராடு பயிலே என்ன தப்பு பண்ணனு வேற திருப்பி ஏங்கிட்டே கேக்குறியா ஆமா சொல்லுங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படி இங்க பாரு பாக்கியம் நானும் புனிதாவும் கிளம்புறோம்

மாமா எங்க கிளம்பிட்டீங்க என்கிட்டயே சொன்னா நானும் உங்க கூட வருவேன்ல டேய் வாய் மூடிட்டு இரு கடுப்ப கிளப்ப அதை ஏற்கனவே ஆத்திரத்துல இருக்கேன் நான் மாமா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு மாமா திரும்ப திரும்ப அதையே ஏன் மாமா பேசுறீங்க வேற யாருமா பண்ணே நான் தானே உங்க அக்கா பையன் தானே மாமா பண்ணே இல்லே அவன் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு உன் அக்கா பையன் தானடா அவன் உன்கிட்ட கேக்குறதுக்கு உரிமை இல்லையா உரிமையோட கேட்டிருந்தாதான் பிரச்சனை இல்லையே